கமர்ஷியல் மூவி ப்ரோ, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வேறு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தோம், பட் எக்ஸ்பெக்டேஷனை விட இது நல்லா இருந்துச்சு. மூவி ஓவரால் சூப்பராக இருந்துச்சு. கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தமிழ் சினிமாவில் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருக்குது. சாரி ப்ரோ, சத்யராஜ் சார் ஆக்டிங்லாம் சான்ஸே இல்லை ப்ரோ. சொல்கிற நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் இட். சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. வெப்பன் தான் பார்த்தேன், நல்லதாக இருந்துச்சு படம். கொஞ்சம் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பசங்களாம் வந்து விரும்பி பார்க்கலாம். நன்றி. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வெப்பன் ஆடியன்ஸோட பார்க்குறது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே யார் என்ன சொன்னாலும் ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ், ஆடியன்ஸோட சப்போர்ட் தான் ஒரு படத்துக்கு வந்து பெரிய ஜட்ஜ்மெண்ட்டு. அது வந்து இன்னைக்கு ஆடியன்ஸோட பார்க்கும்போது அவங்க ஒரு ஒரு சீனுமே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அதில் ரெஸ்பான்ஸ் கொடுத்த அந்த சில கிளைமேக்ஸ்லேயும் சரி, இன்டர்மிஷன் சீக்வன்ஸும் சரி, அவங்க ரெஸ்பான்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்கு. அண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த படம் வந்து நம்ம ஹாலிவுட் படங்கள், சில யூரோப்பியன் ஃபிலிம்ஸில் நிறையா விஷயங்கள், ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் ஃபிலிம் தமிழில் வராதா? ஒரு டிசி மாதிரியோ, மார்வல் மாதிரியோ, இல்லை ஒரு ஜாப்பனீஸ் மாங்கா ஆனிமி படிக்கிற ஒரு கல்ச்சர் வந்து இங்கே இன்றைக்கி தமிழ் ஆடியன்ஸ்க்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு படம் தமிழில் வராதா? ஒரு புது விதமான அட்டெம்ப்ட் தான். ஆனால் எட் அதில் கமர்ஷியலாக இருக்குது, என்டர்டெய்னிங் இருக்குது, என்கேஜ்மெண்ட் இருக்குது, எல்லாமே ஒரு இதுக்கான ஒரு பட்ஜெட்டும் சரி, இதுக்கான ஒரு விஷயமும் சரி, என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். அது ஆடியன்ஸாக சரி, நீங்கள் அது தியேட்டரில் போய் பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். அது எந்த விதத்துலேயுமே உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஏன்னா ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான படம் இது இருக்கும். அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே கிரெடிட்ஸ் வந்து நான் முக்கியமாக சொல்கிறது வந்து டைரக்டர் குவன். இவர் வந்து வெள்ளராஜா ஒரு வெப்சீரிஸ் பண்ணியிருக்காரு, சவாரின்னு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட ட்ரீமே என்னென்னா ஒரு ஆனிமி கான்செப்டில் தமிழில் வந்து ஒரு மார்வல் மாதிரி, ஒரு டிசி மாதிரி ஒரு படம் பண்ணுறது தான். அது எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணி இன்றைக்கி வந்து இவ்வளோ இடத்துல வந்து ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி அந்த ப்ரொடியூசரும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ பட்ஜெட் பார்க்காம செலவு பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் வந்து குவனுக்கு வந்து நான் வந்து இந்த இடத்துல தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா எவ்வளோ டைரக்டர்ஸ் வந்து ஆக்ஷன் படங்கள் பண்ணுறாங்க, ஆனால் அது பெரும்பாலும் வந்து கேங்ஸ்டர் பேக்ட்ராப்பில் தான் ஆக்ஷன் இருக்கும், இல்லை ரிவெஞ்ச் பேக்ட்ராப்பில் தான் ஆக்ஷன் இருக்கும். பட் ஒரு சூப்பர் ஹியூமன் எலிமெண்ட்டில் ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் வந்து ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ், காமிக்கல் அந்த காமிக்ஸ் படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து படத்தில் காமிக்கணும்னு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு இல்லையா. அதுக்காக நம்ம எல்லோரும் வந்து கூட நின்று அவருக்காக சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ குவன், தேங்க்யூ ஃபியூ வேர்ட்ஸ். ஸ்டோரி வந்து நீங்கள் வந்து ஸ்டோரி புரிதல் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து ஏன்னா நான் லீனியர் ஃபார்மேட்டில் போகுது. அது கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஃபஸ்ட் செகண்ட் ஹாஃப் ரிவீல் ஆகும்போது உங்களுக்கு கனெக்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அது நாங்கள் ரிவீல் பண்ணல. செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் என்னென்ன இருக்கோ அது செகண்ட் ஹாஃபில் ரிவீலாக இருக்குது. ஸோ அதுதான், ஸோ நீங்கள் வந்து நுணுக்கமாக பார்த்தா கண்டிப்பாக எல்லாமே புரியும். டைரக்டர் இங்கே தான் இருக்காரு, டைரக்டர்கிட்ட கேளுங்க. இல்லைங்க, இப்போ என்னென்னா இப்போ ஹிட்லர் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் ரிவீல் பண்ணுவான்னு தெரியலையே. அது ஒரு ஒரு வேர்ல்டு வார் டூ சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துலேருந்து பவர் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் நம்ம. ஸோ அவருக்கு எப்படி அந்த பவர் கிடச்சி? இப்போ அந்த செரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து தான் அந்த செரம் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த படத்தில் இருக்குது, இந்த பவர் உருவாக்குறது. அப்போ அந்த செரம் எங்கேருந்து கிடச்சிதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அது வந்து இந்தியன் மித்தாலஜியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து லைக் சாப்டர் டூவில் நாங்கள் ரிவீல் பண்ணுவோம். இந்த இப்போ இருக்கிற ரெஸ்பான்ஸ் பார்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து இப்போ நருட்டோ, ப்ளீச்சு இதெல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ ட்ராகன் பால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லிட்டரல் டீஷர்ட் போட்டு எல்லாம் சுற்றிட்டு நல்லா உள்ளே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் நம்ம ஊரில் நம்மளோட மக்கள் வந்து இங்கிருந்து ஒன்று உருவாகணும், தமிழ் இருந்து ஒரு வெப்பன் வந்து நருட்டோ மாதிரி வேர்ல்டுக்குள்ளே ரீச் ஆகணும் அப்படிங்கிறது ஐடியாலஜி. அது வந்து மக்கள் ரிசீவ் பண்ணுறாங்க. இவ்வளோ தூரம் அவங்க வந்து ஒரு போஸ்ட் கிளைமேக்ஸில் இன்டர்வலில் அந்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ இந்த இப்போ நம்மள ஐடியாஸே மாறுது. ஓ, இந்த ரெஸ்பான்ஸ் வச்சு வேறு மாதிரி விஷயங்கள் நம்ம கொண்டு வரலாம் உள்ளார. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எங்கனாலும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துருக்கோம். அடுத்து இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கோப் வந்து மக்கள் கொடுத்துட்டுருக்காங்க. அது சாப்டர்ல நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அதில் கண்டிப்பாக இந்த செரம், இந்த சூப்பர் ஹியூமன் செரம் எங்கேருந்து உருவாச்சு, எப்படி எங்களுக்கு அந்த சக்தி கிடச்சிருக்கிறத கண்டிப்பாக நம்ம அதை சொல்லுவாங்க. நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இருக்கிற யங் ஆடியன்ஸ் எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய படம், என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபேமிலியோடு வாங்க, ஃபேமிலியோடு வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு படம் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான கண்டென்ட்டும் இருக்குது. நீங்கள் நிச்சயமாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க படத்தை.
அருமை சத்யராஜ், வசந்த் எல்லாருமே நல்லா அருமையாக நடிச்சிருக்கிறாங்க, சூப்பராக நடிச்சிருக்காங்க. கதையே எதுவுமே புரியலண்ணா, புஞ்சா தானே அவெஞ்சர்ஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஏதோ நான் நல்லா இல்லை, அதுக்கு பரவாயில்லண்ணா, ஓரளவு எடுத்துக்கிறாங்கோ நல்லாகுது, பார்க்கலாம். சத்யராஜ் பாகுபலியில் நடிச்சிருக்கலாம், இதுக்கு வந்தா போல. ப்ரோ நல்ல படம், நல்ல கான்செப்டு. இந்த மரத்தெல்லாம் அழிக்கிறாங்களே அதுக்கு ஒரு இதுவாக சொல்லியிருக்கு, அது இது பண்ணியிருக்காரு. நல்ல படம், ஒரு அவெஞ்சர்ஸ் பார்த்த ஃபீல் அப்படியே இருக்குது. நல்ல டைரக்டர், சரியான மைண்டோடு எடுத்திருக்காரு. நல்ல படம் தான் ப்ரோ, சூப்பராக இருக்குது. படம் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் நிறைய பேருக்கு இதுவும் சொல்லுவாங்க, ஆனால் வெச்ச கண் எடுக்காமல் பார்க்கலாம். படம் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது ப்ரோ, செம்ம ப்ரோ. கதை புரியுது ப்ரோ, கதை பக்காவாக புரியுது, ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து உக்காஞ்சி பார்த்தா புரியும், சும்மா நடுவில் போய் பார்த்தாலாம் புரியாது. நல்ல படம் ப்ரோ, அவர் பின்னி பெடல் எடுத்துட்டார் ப்ரோ. படம் கைதி, விக்ரம், அதுக்கு அடுத்து பார்த்த படம் இதே, இந்த மாதிரி தான் படம், சூப்பராக. நான் வெப்பன் பார்த்துட்டு வந்திருக்கேன். வெப்பன் பார்த்தீங்கன்னா நல்லா கான்செப்ட் தான். சத்யராஜ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு படம் வந்திருக்கு, செம்மையாக ஆக்டிங், என்ட்ரிலாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காரு. மியூசிக் பிஜிஎம் கூட நல்லா தான் இருக்குது. பார்ட் டூ தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்ட் டூ பரவாயில்ல, இது ஃபேமிலி ஸ்கிரிப்ட் தான், ஏதோ பவர் இது அந்த ஸ்கிரிப்டில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஓகே, பார்க்கலாம் படம், பார்க்கலாம். ஆ, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க, பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. இது என்கரேஜ் பண்ண வேண்டிய படம் தான் இது. நம்ம ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கம்பேர் பண்ணும்போது இவங்க ட்ரை பண்ணதே பெரிய விஷயம் தான் இந்த ரேஞ்சுக்கு, அதான் நம்ம என்கரேஜ் பண்ணலாம் இந்த படத்தை. ஆ, பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். மோஸ்ட்டாக சைல்டு சின்ன பசங்களுக்கு நல்லா பிடிக்கும் படம், கொஞ்சம் பெரியவங்களுக்கு வயசானவங்களாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லை, அது படம் வந்து பேரே தெரிஞ்சிச்சு வெப்பன்னும் போதே உள்ள அடித்தடிதான் இருக்கும்ண்டு. பட் ஹாலிவுட் மூவி ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, ஓகே, ஒன் டைம் நல்லா பார்க்கலாம், வாட்சபிள் மூவி தான். சத்யராஜ் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு, வசந்தராஜ் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஆக்ஷன் மூவி, நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் நம்ம படம் பார்க்கணும்னு முடிவு பண்ணால் இந்த படம் வந்து தாராளமாக பார்க்கலாம், ஒரு ஒன் டைம் பார்க்கலாம், நல்லா வாட்சபிள் மூவி தான். என்ன, ஆ, மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பேக்ரவுண்ட் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, எங்கேயுமே தோய்வில்லை, நம்ம ஃபுல்லாகவே நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதான் சொன்னல ஆக்ஷன் மூவி, ஸோ நல்ல ஆக்ஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க, சூப்பராக இருக்குது. கேமராவுக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க, போர் அடிக்கல, நல்லா போகுது, ஒன் டைம் பார்க்கலாம், நம்ம நல்லா படம் பார்க்கலாம். ஆ, ஷூர், நல்லா புரியுது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹிட்லர் அதை பற்றி கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அதை கண்டினியூட்டி மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, ஓரளவுக்கு வந்து நல்ல மேக்கப் ஆகிருக்கு, படம் நல்லா பண்ணியிருக்காங்க, டைரக்ஷன் நல்லாயிருக்கு, அவருடைய ஆக்டிங் வசந்தராஜ் நல்லா நடிச்சிருக்காரு, அவர் குத்த போஷன் நல்லா பண்ணியிருக்காரு. சரத்குமார், சரத் இவர் நம்ம சத்யராஜும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஒரு அவ்வளோ ஏஜில் வந்து இந்தமாரி ஒரு படம் நடிக்கும் போது நமக்கே பிரமிப்பாக இருக்குது. ஸோ அவருக்கேற்ற மாதிரி கதையை வந்து கொண்டு வராமல் அவருக்கேற்ற மாதிரி இவர் நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அவர் நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ நல்லா பாராட்டுக்க விஷயம், நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் போனதும் தெரில, செகண்ட் ஹாஃப் போனதும் தெரில. ஸோ சீட்டு நுனியில் உட்கார வச்சு நம்ம ஒரு படத்தை எப்படி பார்க்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா இந்த படம் போய் கண்டிப்பாக பார்க்கலாம். வெப்பன் நல்லாயிருக்கு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் த்ரில்லராக போன மாதிரி இருந்துச்சு, பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். லைக் போக போக அப்படியே வந்துட்டு டவுன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மியூசிக் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு மியூசிக் போட்டாங்க, பட் ஓகேவாக இருந்துச்சு. லாஸ்ட் ஹாஃபில் வெப்பன்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. லைக் எப்படி சொல்கிறது, கிளைமேக்ஸ் அப்போ நான் அப்படியே தூங்கிட்டேன், எனக்கு என்ன நினச்சிட்டு எனக்கே தெரில, பட் அப்படியே லேக் ஆனனால அவள் தாங்க அப்படியே வந்துட்டேன். நல்லா பண்ணியிருக்காரு வசந்த் ரவி சார், சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம இவரும் நல்லா பண்ணியிருக்காரு, கட்டப்பாவும் நல்லா சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு சார், நல்லாயிருக்கு. அப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபேர்மே நல்லாயிருக்கு, உண்மையானமா அப்பா பையன் மாதிரியே இருக்குது. ரெண்டு ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி நல்லாயிருக்கு, பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம், யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நல்லா பிடிக்கும். தேங்க்யூ சார்.